வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து இன்றைக்கி வந்து காரடையான் நோம்பை பற்றி பேச வந்திருக்கேன். என்னுடைய நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 வருஷத்துலேயே நான் காரடையான் நோம்பு வந்து விரதம் வந்து இருக்க ஆரம்பித்தேன். இது சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க. சாவித்திரி தேவியும் தன் கணவனுக்காக விரதம் இருந்து கணவனுடைய உயிரை காப்பாற்றினாள் அப்படிங்கலாம். அதேமாதிரி பார்வதி தேவி தான் முதல்ல இதை வந்து கணவனை அடையிறதுக்காக இந்த விரதம் இருந்து அதை பின்பற்றியது தான் சாவித்திரி விரதம். அந்த பார்வதி தேவி வந்து சிவனை அடையிறதுக்கு எந்த விரதம் எடுத்தாலோ அதே வழியை வந்து சாவித்திரி தேவி எடுத்துக்கிட்டா. அதே இதை தான் நானும் விரதம் இருந்து பின்பற்றிட்டு வந்தேன். அந்த விரதத்தில் வந்து நமக்கு சகுன தடைகள் எல்லாமே நம்மளுக்கு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சகுன தடைகள்லாம் காமிக்கும். அது நம்ம மதிநுட்பத்தால் வென்றால் வென்றிருக்கலாம், மதிநுட்பம் இல்லைன்னா அது நம்ம தோத்துருதோம். இதுதான் சாவித்திரி விரதத்தினுடைய மகிமை. ஓகேங்களா? சாவித்திரி விரதம் வந்து என்னென்னா, முதல்ல வந்து அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கு இந்த தடவை சாவித்திரி விரதம் வந்து இந்த 14ஆம் தேதி வருது. மாசியும் பங்குனியும் இணையும், அதாவது மாசியும் பங்குனியும் அந்த மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கும் அந்த இடம்தான் அந்த சந்தி தான் நம்ம வந்து காரடையா நோம்பாக கும்பிடுறோம். அந்த காரடையா நோம்பு வந்து 5:30 to 6 இருக்கு டைம். அதுக்குள்ளே உங்களுக்கு சரடு கட்டிக்கலாம். இந்த மாதிரி காரடம் இந்த காரடம் ரொம்ப பலதார அமைப்புகள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த காரடம் தினமும் வருஷமும் கணவன் கையால் தாலி சாட்டு வாங்கினா அந்த பலதார அமைப்பு குறையும், அந்த அமைப்பு இருக்காது. அதே மாதிரி திருமணம் நடக்காமல் தடைய இருக்கிறவங்களுக்கும் இந்த காரடம் ரொம்ப வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய இதாக இருக்கும். அது இந்த வருடத்துக்குள்ளது ரொம்ப விசேஷமாகவே இருக்கிறது. அதாவது 7ஆம் இடத்தில் உங்களோட லக்னத்திலேருந்து 7ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ தான் திருமணம் தாமதமாகவும் ரொம்ப திருமண வாழ்க்கை திருப்தி இல்லாத தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த காரடம் ரொம்ப இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் மீன ராசியில் சேர்ந்து இருக்கும். அந்த மீன ராசி சுக்கிரன் இடத்தில், அதாவது சுக்கரன் உச்சம் பெற்ற இடத்துல குரு தன்மை உள்ள இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப விசேஷமானாலும் அது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வர்றதுனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நம்ம கர்மாவுக்குடைய விஷயங்கள் எல்லாமே அதை வந்து அடிபட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கூடையது. அது வந்து கேது பார்வையில் இப்போ வந்து இருக்குது. கேது சூரியன் சந்திரன் கேது வந்து பார்க்குறோம். அதாவது கேதுடைய தடை உள்ளவங்க கூட, அதாவது திருமண தடை கேதுவினால் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த காரணமும் மிக சிறப்பாக பலன் அளிக்கும், திருமணம் விரைவில் நடக்கும். அதனால் உங்களால் அதை பண்ண முடியலைன்னா கூட வீட்டில் இருந்து அது ரெகுலராக அந்த வீட்டில் வந்து ரெகுலரால் வீட்டில் மற்றவங்க யார் வீட்லையாச்சும் பண்ணாங்கன்னா, நோம்பு பண்ணாங்கன்னா அதில் போய் கலந்துக்கிட்டு அந்த நோம்பு கயிறை கட்டினீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க விரதம் இருக்கிறவங்க உங்களை பிளஸ்ஸிங் பண்ணாலே உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதனால் உங்களால் விரதம் இருக்க முடியல, உங்களால் நோம்பு கயிறு கெட்டதுக்கு முடியலை, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஆக்கி எல்லோரும் கொடுக்க முடியலைன்னா நீங்கள் நோம்பு இருக்கிற வீடை தேடி சென்று அவங்க கையால் நோம்பு வாங்கி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலே சிறப்பான பலனை அடிக்கும். இது வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் முதல்ல 3 பெண்கள் தான் கூப்பிட்ருந்தேன். மிக ரொம்ப எளிமையான சாப்பாடு தான், சாதம் சாம்பார் பொரி அவியல் இதுதான், ஒரு பிரசாதம் சக்கரை பொங்கல் இவ்வளோ தான் வச்சு நான் முதல்ல ஆரம்பித்தது. இவ்வளோ தான் 3 பெண்களை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருடம் வந்து எனக்கு சாப்பாட்டினுடைய அளவு கூடிடுச்சு. அதே மாதிரி பெண்கள் சுமங்கலி பெண்களுடைய அளவும் கூடிடுச்சு. குறைஞ்சது 18 வகையான சாப்பாடு வகைகள் பண்ணுவேன். வத்த குழம்பு ரசம் பொரியல் எல்லாமே நான் ஒருத்தி தனியாக இருந்து பண்ணி கடவுளை நினச்சி என் கணவரை மட்டும் நினச்சிக்கிட்டே பண்ணுற விஷயங்கள் அது. அது பண்ணி எல்லாருக்குமே நான் என் கையாலேயே பரிமாறணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி கலசம் ஏற்று, அது ஒரு செம்பு எடுத்து அதில் வந்து அம்பாலா பாவிச்சு கலசத்தில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அதை வந்து பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அந்த செம்பில் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் அந்த மாதிரி நறுமணம் கவனம் பொருட்களெல்லாம் உள்ளுக்கு போட்டுட்டு அது மேலே அந்த மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து நல்லா அலங்காரம் பண்ணுவேன். அம்பாலாவே ஆவணப்படுத்தி அதை வந்து ரொம்ப அழகப்படுத்தி வச்சுக்குவேன். அடுத்து முகங்கள்லாம் அதை வச்சு மாலையெல்லாம் அதுக்கு தனியாக இது பண்ணி வாங்கி நல்லா படுத்தி வச்சுட்டு அதில் விளக்கெல்லாம் பொறுத்துட்டு அப்புறம் தான் சமையலை ஆரம்பிப்பேன். விளக்கு பொறுத்து அம்பாலை உயிரோட்டமாக அங்கே நிற்க வச்சப்பறம் தான் சமையல் ஆரம்பிப்பேன். அதுலேருந்து ஆரம்பிக்கிற சமையல் வந்து ஃபுல்லாகவே என் கணவருக்காகவும் அம்பாளுக்காகவுமே நான் அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் அம்பாள் வருவா, எனக்கு வந்து பிளஸ் பண்ணுவா அப்படிங்கிற நோக்கில் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த நேரத்தில் தான் பண்ண முடியும். அந்த நேரத்தில் பண்ண முடியலைன்னா மறுவாரம் வெள்ளிக்கிழமை அது தொடங்கலாம். ஆனால் அந்த இதை தவற விடக்கூடாது. தவற விட்டாலே நமக்கு சகுனம் சரியில்லை, நான் ரொம்ப அதில் எஃபெக்ட் ஆகியிருக்கேன். அதனால்
வருட வருடம் அந்த சகுனம் கரெக்டா அந்த கடவுளுடைய பெர்ஃபெக்டான ஒரு அன்போட நீங்க பண்ணணும். பண்ணுனா அது ரொம்ப அழகா இருக்கும். பெண்களை வர வைத்து அந்த கலசத்தை ரெடி பண்ண பிறகு அந்த சமையல்லாம் முடிச்சிடும். முடிஞ்ச பிறகு பெண்களை வர வச்சிருப்போம், சுமங்கலி பெண்களெல்லாம் வர வச்சிருப்போம். வந்த பெண்களை வெளியில இருந்து அந்த கலசத்தை அவங்க கையில கொடுத்து ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வச்சு அவங்களுக்கு வந்த பெண்களுக்கு எல்லா அர்ச்சனைகள், சில பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் சில பெண்கள் வெளியில இருந்து கலசத்தோட வீட்டுக்குள்ள வருவாங்க. வர பெண்களுக்கு தாம்பூலம், ப்ளவுஸ் பீட் இதெல்லாம் வச்சு வச்சிருக்கணும். வந்த பெண்களை வயிறு நிரம்ப சாப்பிட வச்சு அவங்க காலில் பாத பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமலம் தடவி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து கயிறு, நோம்பு கயிறு கட்டிக்கலாம். அதே மாதிரி முதல் கயிறு கலசத்தில் உள்ள தாலி சரடை வந்து கணவர்கிட்ட கொடுத்து தாலி சரடை கட்ட வைக்கணும். நோம்பு கயிறை வந்து அந்த வந்த சுமங்கலியில் மூத்த சுமங்கலி யாராக இருக்காங்களோ அவங்க கையால் அந்த சரடு கயிறை கட்டிக்கணும். இந்த ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் காலிலையுமே பாத பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். வயது சிறந்தவர்கள் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் அவங்கள சாப்பாட வச்சுட்டு வயிறு நிரம்ப வச்சுட்டு அப்புறமா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து கொடுத்து ஒவ்வொருத்தையும் அனுப்புனா மிக சிறப்பாக இருக்கும் இந்த காரடையா நோம்பு. காரடையா நோம்புல உள்ள ஸ்பெஷல் என்ன, கார் அடை, காராமணியில் ஒரு அடை பண்ணுவாங்க. இனிப்படையும் காரா இது உப்பு போட்டு ஒரு அடை காராமணியில் பண்ணுவாங்க. இந்த இரண்டு அடைகளும் பண்ணி இது நெய்வேத்தியம் வந்து மிக முக்கியம். அது வெண்ணெயில் உருகாத வெண்ணெய், எப்படி மனசு வந்து நம்ம வந்து கணவனை பார்த்தோன்னு நம்ம அறியாமல் அந்த மாதிரி ஒரு வெண்ணெய் வந்து அவ்வளவு இதாக, அதே மாதிரி நம்ம வந்து வெண்ணையும் காரடையும் வைத்து வணங்குறவங்களுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். அதனால் பிரசாதம் வந்து காரடையும், அம்பாள் கொடுக்குற பிரசாதம் காரடை இனிப்பு காரடையும் வெண்ணையும் வைத்து சக்கரை பொங்கல் வைத்து இந்த மூணு வகை பிரசாதங்கள் படைத்து அம்பாளுக்கு படைச்சிட்டு அப்புறமா வந்த விருது வந்த சுமங்கலிகள் எல்லாமே அம்பாளுக்கு தான், எல்லா அம்பாளுங்களுக்கும் தலைவாழை போட்டு நல்ல உணவு பரிமாற்றம். உங்களால் நான் என்னால் முடிஞ்சது, எனக்கு எவ்வளோ வருமானம் கூட்டுறேன் நான் வந்து உணவுனுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போனேன். நான் தூங்காமல் எதுவுமே செய்யாமல் அந்த உணவு பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அம்பாளுக்கு பண்ணுறேன் அதே மாதிரி ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த உணவில் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு பழுமாறிட்டு அவங்க இலையெல்லாம் எடுத்து போட்ட பிறகு தான் நீங்கள் உணவு உண்ணணும். ஏன்னா எல்லா அம்பாளுக்கும் உணவு கொடுத்துட்டு தான் நீங்கள் உண்ணணும். உண்ணுனீங்கன்னா மிக சிறப்பான பலன். என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்தது காரடையா நோம்பும் ஒன்று. எனக்கு வந்து அந்த காரடையா நோம்பு மறக்க முடியாத ஒரு இது. இந்த தடவை எங்கள் வீட்டில் நான் அதை பண்ணுறதா இருக்கிறேன், என் பெண்ணை வச்சு பண்ணணும்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அம்பாள் வந்து வாக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஒன்று வந்து சொன்னதுனால திரும்பவும் என்னை செய்யறதுக்கு தூண்டுற மாதிரி எனக்கு தூண்டுறதுனால இந்த வருடமும் இந்த வருடத்துலேருந்து என்னுடைய காரடையா நோம்பு தொடர்ச்சி ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.